ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே வந்து சின்ன படம் சின்ன படம்னு சொல்கிறாங்க. பட் நான் தெலுங்கில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 ஃபிலிம்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ரொடக்ஷன்லேயும் கிராஃபிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் எடிட்டிங்லேயும் நிறைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் சைடில். எந்த மூவியும் சின்ன மூவியும் பெரிய மூவியும் கிடையாது அக்கார்டிங் டு மீ. ஏன்னா எந்த டெக்னீஷியன் ஆனாலும் எந்த ஆக்டர் ஆனாலும் ஆக்ட்ரஸ் ஆனாலும் தேல் கிவ் த சேம் எஃபர்ட். அது வந்து நீங்கள் ஒரு 100 crores படம் பண்ணாலும் ஒரு 5 crores படம் பண்ணாலும் 50 lakhs மூவி எடுத்தாலும் போடுற எஃபர்ட் எல்லாருமே வந்து ஜெயிக்கிறதுக்கு தான் பண்ணுவாங்க. ஸோ அதோட எஃபர்ட் எல்லாமே சேம் தான். இன்னொரு விஷயம் வந்து படத்துக்கு வந்து உயிர் போகிறதுன்றதே இல்லை. இன்றைக்கி நம்ம படம் எடுத்தோம்னா அதுக்கு வந்து சில வருஷங்கள் அந்த படம் வந்து உயிரோடு தான் இருக்கும். நம்ம இருக்க மாட்டோம் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் 30 வருஷத்துக்கு அப்புறம். ஆனால் இந்த கூதன் படம் இன்னும் இருக்கும். ஸோ சின்ன படம்ன்றதே கிடையாது என்னோடய கருத்தில். ரெண்டாவது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் இங்கே இருக்குன்றதுக்கு காரணம் முருகன் சார். ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து இந்த படம் வந்து பெரிய வெற்றி ஆகி அவரோட ஆசை அவரோட மகன் வந்து பெரிய ஹீரோ ஆகணும்ன்றதான ஆசை வந்து அவருக்குள்ள பெரிய ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வந்து குமார் பிரதர் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், நீங்கள் வந்து அடுத்த வரணும். இன்னைக்கு வீட்டுக்கு வந்து சொன்னும்போது இவர் வந்து என்னோட பிரதர் மாதிரி இருக்கார், கண்டிப்பாக இவர் பிரதர் வருவார் சார், நீங்கள் கவலையப்படாதீங்க, நீங்கள் என்ன விஷயம் வந்தாலும் தைரியமாக செய்யுங்க அப்படின்ட்டு எனக்கு மனசில் பட்ட விஷயம் சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷமானார். முருகன் சார் ஆல் தி பெஸ்ட். அண்டு அடுத்து வந்து இந்த 5 songs வந்து டிஃப்ரெண்டான வேரியேஷன்ஸ். ஒரு ஒரு சாங்கு எல்லாமே வந்து ஃபாஸ்ட் பீட் மெலோடி எல்லாமே சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு சார், மாஸ்டர் சார் ரொம்ப நன்றி. அடுத்து வந்து இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர் ஆக்ட்ரஸஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாம் வந்து நிறைய படம் பண்ணணும், இன்னும் பெரிய 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 மூவிஸ் எல்லாம் நல்ல ஸ்டேஜுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.